இந்த படத்தை பார்த்ததும் ஜோடி நல்லா இருக்குன்னு புரிஞ்சிக்க முடியுது. பார்க்காமலே சத்தம் கேட்ட சர்வேல மேதுங்கிற ஜோடியை பத்தி கேட்டதுமே எனக்கு பிடிச்சு போச்சு. அற்புதமான ஜோடி. இந்த ஜோடிகள் பெற்றெடுக்கும் எந்த ஒரு விஷயமும் வெற்றியை தான் தேடி செல்லும் என்பதற்கான முன்னுதாரணங்கள் பல இருக்கிறது. அவங்க ஆவிட்லேருந்து ஆரம்பித்து இவங்க சத்யம் தியேட்டராகவும் சேர்த்து சொல்லலாம். இதில் இந்த டிஜிட்டல் சினிமா டாப் டு பாட்டம் ஆர் பிகினிங் டு எண்ட் டிஜிட்டல் டொமைன்லேயே நடந்திருக்கக்கூடிய இந்த படத்தை வாழ்த்த வேண்டியது என் கடமையாகிறது. இது எதிர்காலம், அதனின் ஒளி நம் மீது படத்ததும் இருக்கிறது. இதை நான் சொல்லும்போது நான் ஏதோ கிண்டல் அடிக்கிற மாதிரியோ பழமையை நான் வந்து போகி பண்டிகை கொண்டாடிடலாம் பழையெல்லாம் போட்டு கொடுத்துடலாம்னு சொல்கிறதா தயவு செய்து நினைக்கிறேன். புதுமை நடந்து கொண்டே தான் இருக்கும். அது இப்போ அதுவும் இன்னைக்கு இருக்கிற இந்த டிஜிட்டல் ஈராவில் 6 மாதத்துக்கு ஒரு தடவை புதுமை நடந்துக்கிட்டே தான் இருக்கும். முதலீடு செய்பவர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்படுத்தினாலும் காலத்தின் வேகம் அப்படி ஆகிவிட்டது என்பதை நாம் உணர வேண்டும். நம்முடைய பிரயாணம் போல், நம்முடைய வாழ்க்கை முறை போல் எல்லாமே வேகமாக, நம்ம முதலீடும் கொஞ்சம் வேகமாக அடிக்கடி செய்ய வேண்டியிருக்கும். அதுக்கேற்ற வருமானங்களும் இருக்கும். இல்லை என்றால் அதை இருப்பதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டுமே தவிர புதுமை புகக்கூடாது என்று சொல்வதற்கு உரிமை கிடையாது. அப்படி செய்தாலும் அது நடக்காது என்பதற்கு ஒரு முன்மாதிரி சொல்லவங்க பல பேருக்கு மறந்து போயிருப்பாங்க. சாட்டலைட் டெலிவிஷன் நம்ம ஊருக்கு வரக்கூடாதுன்னு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு போராட்டமே நடந்தது. அது இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளாதவன் நான் ஒருவன் தனியா சட்டம் போட்டு காட்டிட்டாங்க. தீர்க்கதரிசிங்கிறதுக்காக நான் சொல்ல வரல, அதுக்கு தீர்க்க தரிசனம் வேணாம். காதை கொடுத்து கேட்டால் போதும், அது நமக்கு செய்திகள் தானே வந்து சேரும். நவீன உலகத்தில் இன்னைக்கு டிஜிட்டல் சினிமா வந்தே தீரும், இதுதான் வழி. இதுல பழைய லேப் லெட்டர்னு ஒண்ணு இருக்கு, அதை வச்சுக்கிட்டு தான் நாங்க பணம் கொடுத்தோம், இப்ப என்ன பண்றது அப்படின்னா, அது மாட்டு வண்டிகளுக்கு டோல்கேட் போட்டே பழகம் போட்டவங்க, இல்ல வண்டிகளுக்கு டோல்கேட்டே போட்டவங்க, பிளேன் வந்ததை என்ன பண்ண போறாங்க, ஏர்போர்ட் கட்டுவாங்க, அவ்வளவுதான். என்ன பண்றது, டோல்கேட் எப்படி வாகனத்துல போடுறதுன்னு யோசிக்க கூடாது. இதுதான் மற்றபடி எல்லாரும் திரு திரு கதைகள் சொல்லிட்டு இருந்தாங்க.